ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. யோம் தஃ ப்ரவிஷ்ய மம வாச மிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்தி தர ஸ்வதாம்னா அன்யாம் ச ஹஸ்த சரண ஶ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஹரி ஓம் தத் சத். கொஞ்ச நேரம் திவ்ய நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீராமா ஜய ராமா. தாஷரதே ரகுராம ராம
ಲಲಿತ ಸುಂದರ ಶ್ರೀ ರಘುರಾಮ ಪಾಲಿತ ಪವನ ಸುತ ಹನುಮಾನ್ ಕೀ. ಅವ್ರಿಗೆ ಕೋಪ ವರುಮಾ ಹನುಮಾನ್ಜಿಗೆ? ವರಾದು. கோபம் இல்லைன்னு அவ்வளோ பெரிய யுத்தம் எப்படி பண்ணியிருப்பாரு? அடி அடின்னு கொடுத்தாரு. மனுஷ ஜென்மம் எடுத்துட்டு பகவான் நாமம் சொல்லாமல் பக்தி செலுத்தாமல் இருந்த சிரஞ்சீவிகளாக இருக்கிற பரம பாகவதர்களாக இருக்கிற அந்த பகவானுடைய பார்ஷதர்களுக்கு கோபம் வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு மனுஷன் கேட்டனே, அதையும் சாயங்கால சமயத்தில், சந்தியா சமயத்தில். பாகவத கதை கேட்க வேண்டாமோ? கேட்குறோம், நம்ம கேட்குறோம். பகவத் கதை சொல்கிறதுக்கு பகவத் தத்துவத்தினை நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வழிகாட்டுற குரு வேணும். அந்த குரு அஷ்டகத்தில் 10வது ஸ்லோகத்தில் யார் இந்த குரு அஷ்டகம் சொல்கிறாங்களோன்னு பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தானே படித்தோம், குரு அஷ்டகம் யஹ் படேத் யதி பூபதி பிரம்மச்சாரி கேஹி அப்படின்னு. ஆல் 4 டைப்ஸ் ஆஃப் 4 வர்ணாஸ், க்ஷத்ரியா பிராமண இல்லை டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த லைஃப். யதி என்ன? ஈவன் சன்னியாசி. ஒரு குரு மூலமாக ஒரு மனிதன் ஜானியாகி அவர் குருஸ்தானில் இருந்தால் கூட அவர் குருவுக்கு முன்னாடி அவர் எப்பவுமே வணங்கி தான் இருக்கணும். அதனால் யதி பூபதி, உலக மொத்தத்துக்கு ராஜா. அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு கதைகள் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்குறோம். பூபதி பிரம்மச்சாரி. சின்ன வயசில் எப்போ அவனுக்கு உபநயனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே, குட்டி பாப்பா இருக்கும்போது இப்படி இப்படி இல்லை கை தட்டுறதுக்கு அப்படியே சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே கிருஷ்ண ராம நாராயண சொல்லிக் கொடுக்கணும். அதனால் பிரம்மச்சாரியன் இங்கே பாலகன்னு சொல்லலை, பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டார். நான் தான் பாலகனாக இருக்கும்னு வந்து ஆரம்பித்தாதா, அவன் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது கொஞ்சம் ஒடுங்க அங்கே டிசிப்ளின். அங்கே எனிஹோ அவனுக்கு வேறே த்விஜனாயிடுறான், மார்க்கதர்ஷனம் கிடைக்கும். கேஹி கிரகத்தில் இருக்கிற கிரகஸ்தன் இவங்க எல்லாருமே அந்த குருவுடைய பாத பத்மங்களை நினச்சிட்டு அவர்
நமஸ்காரம் பண்ண வேண்டாமான்னு 9வது ஸ்லோகம் வரைக்கும். மனஷைன லக்னம், யாருடைய மனசு குரு ரங்கிரி பத்மே, குரு பாத பத்மங்களுக்கு மேலே லக்னம் ஆகாதோ. ஓகே, ஆகலே என்ன அந்த அங்கே எல்லாமே மேலே பலதெல்லாம் சொல்லு. ஓகே, இதெல்லாம் இருக்கப்பா, ஆனால் உனக்கு குரு கிடைச்சாச்சா? ஓகே, குரு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குரு. அப்போது அப்படி நடக்கலைன்னா ததக்கிம் 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 சோவாட் 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 நாட் வாட்ஸ்அப். ஆனால் இந்த லாஸ்ட் வரியிலும் அப்படி அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்படி பல சுருத்து தானே சொல்ல போகிறாரு. எத்திரி பூபதி பிரம்மச்சாரி ஜெகேஹி லபேத் வாஞ்சிதார்த்தம் பலம். அவன் என்ன ஆசைப்படுறானோ விரும்புகிறானோ அப்படின்னா தர்ம அர்த்த காம. ஏன்னா தர்ம அர்த்த காமத்தினை எப்படி ஃபாலோ பண்ணணுன்னதே நமக்கு யாராவது குரு சொல்லி கொடுத்தாதா, தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்தாதா தெரியும். தவிர அது தானாக தெரியாது. அது தானாக தெரியறதுன்னு அப்போ எதுக்கு சம்ஸ்காரம் த்விஜன் உபநயனம் பண்ணணும்? அங்கே தெரியாதனால்தான் திரும்பி அவனுக்கு தனியான ஒரு படிப்பு வேணும். டிசிப்ளின் கொண்டு வந்து அப்படி அப்பா அம்மா சொல்லி கொடுத்து, வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போய் படிச்சுட்டு அங்கெல்லாம் இதே சொல்லி கொடுத்துருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அங்கேயும் இதெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தால் சாயங்காலம் திரும்பி இங்கே ஓடி வருவாங்க எல்லாரும். ஓ, இங்கேயும் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு தாத்தா சொல்லி கொடுக்குறாரு வரும். அங்கே சொல்லி கொடுக்கல, அதுமாரி அவர் ருச்சி இல்லை, வேறு என்னென்னமோ காட்டுறாங்க, ஜப்பிடி வித்தியெல்லாம் காட்டுறாங்க. ஸோ வாஞ்சித பலத்துடைய அர்த்தத்தினை இப்போ அடைவாங்கன்னு அப்போது ஈஸ்வரன் கேட்ட போய் எப்படியெல்லாம் நம்ம எல்லாம் கேட்டுக்கிறோமோ அதே மாதிரி குருவும் கேட்டணும். இருந்தால் பிரயோஜனம் இல்லை, எல்லா ஆசை நிறைவேறினா பிரயோஜனம் இல்லை. அது ஒன்று வந்து தப்பு வழியில் கொண்டு போகக்கூடாது இல்லை. அதனால் தர்மார்த்த காம மோட்சங்கள் இதே விஷயம் இன்னைக்கு பிரஹலாதன் சொல்ல போகிறான். எந்த பலமெல்லாம் நீ அடைஞ்சி தர்மார்த்த காமங்கள் எப்படி அனுபவிக்கணும், எப்படி அது ஃபாலோ பண்ணணுமோ தெரிஞ்சுக்கிட்டு பலம் பிரம்ம சங்கினம், உனக்கு பிரம்மனு காட்டி கொடுக்கணும். சங்கினம்னா சங்கேதம், இட் ஷுட் இண்டிகேட், மேக்ஸ் யூ டு கோ இன் சர்ச் ஆஃப் த ட்ரூத். லபேத் வாஞ்சதார்த்தம் பலம் பிரம்ம சங்கினம். அது எப்படி அண்ணா? அந்த 4வது ஒன்று இருக்கு, அது வேற, அது கண்டிப்பாக நீ குரு கிட்ட போய்தா அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து உனக்கு தர்மார்த்த காமங்கள் போதும். இப்போது பால பிரம்மச்சாரி கிரகஸ்த எல்லாம் ஆயிடுச்சு, வானப்பிரஸ்தனாய் சன்னியாசி ஆகணும்னு ஆசை வரணும்னா ஒரு குரு நமக்கு மார்க்கதர்சனம் பண்ணால் அந்த இன்ஸ்பிரேஷன் வரும். அதனால தான் அந்த லாஸ்ட்டு பிரம்மசங்கினம் மோக்ஷம், பிரம்மனு தெரிஞ்சுக்கிட்ட மோக்ஷம், அதுதான் ஜென்மத்துடைய சார்த்தகத்தை. அதனால அங்கே மோட்சம்னே வார்த்தை சொல்லலை, பிரம்மசக்னம். அது எப்படி நடக்கணும்? குருருக்த வாக்கே மனோயஸ்ய லக்னம். முதல்ல சொன்னதுக்கு இங்கே வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே குருரங்கிரி பத்மே, முதல்ல அசல் ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்க குரு இருக்கார், ஆத்தியாத்மிக குருவனு, அது அப்படி ஏதோ அது அந்த தொடர்பு இன்டிமேசி இருக்க இருந்தால் அப்போது அடிக்கடிக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு மட்டும் வரேன் சார், 4 புஷ்பம் போட்டுட்டு பாதங்களை கேட்டேன் அவ்வளோதான், காதுக்குள்ளே ஒன்று போட்ட மாட்டேன். காதில் அவர் சொல்கிற அவர் திரும்பி உனக்கு பிரசாதம் கொடுப்பார். அந்த வாக்கியங்கள் குருருக்த வாக்கே, அது காதில் வாங்கிட்டேன், வாயில் மட்டும் பிரசாதம் இல்லை, காதுக்கு அதுதான் முக்கியம். இல்லைன்னா பக்தி ஃபோட்டோ குரு நிறைய பேருக்கு இருக்கும் ஏதோ ரூபம். நான் எங்கே தான் கேட்டேன், எனக்கு டீச்சிங் வேண்டாமோ
குருருக்த வாக்கே மனோயஸ்ய லக்னம். அங்கே பாத பத்மம் மேலே மட்டுமே அங்கே அர்த்தம் அவர் சொல்கிற வார்த்தைகளில் நீ கேட்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, பெரும்பாலும் லோகத்தில் அது பண்ண மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரஹலாதனே சொல்ல போகிறார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் சப்தமஸ்கந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உபோத்காதம் கொடுத்தோம். இதில் வர விஷயமாக தான் இருக்கும் அது. பரம பாகவதனான பிரஹலாதன் எப்போ நவவிதா பக்தி பற்றி பேசி அவங்க அப்பா கிட்ட சிறந்த ஒரு படிப்பு, சிறந்த ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம்னா இதாப்பா அப்படின்னு பேசினதுக்கப்புறம் வந்த கோபத்தில் சின்ன குழந்தைனி பார்க்காமே, ஓகே, அப்புறம் சொந்த மகன் அதையும் பார்க்காமே அவன் வந்து பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டு எப்படாவது இவனை பிராணமே எடுத்துடணும், உயிர் எடுத்துடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறதுக்கு இறங்கிட்டான். அங்கே வரைக்கும் பார்த்தோம். அப்போ அங்கே சுகதேவர் சொல்கிறார், இங்கே நாரதர் சொல்கிறாரு, தர்மராஜனுக்கு மறக்கக்கூடாது கதை யார் யாருக்கு எங்கே சொல்கிறாங்கன்னு. இங்கே பல விதமான கஷ்டங்களை பற்றி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து முதல்ல வந்து நல்ல திக்கஜங்கள், பெரிய யானைகள் வச்சுட்டு துரத்திட்டோ பயப்படுத்திட்டோ இல்லை யானை வச்சு மிதக்க வச்சுட்டானோ, திக்கஜேகி. அதுக்கப்புறம் பாம்பு, விஷப்பாம்பு நெல்லை அனுப்பிச்சிட்டு அது கடிக்கிறதுக்காக அதை பண்ணி நிறைய பிளாக் மேஜிக்கும் பண்ண வச்சு இவன் எப்படாவது இது பண்ணணும்னு. அப்போன்னா அப்போவே இருக்க பிளாக் மேஜிக், ஏன்னா இங்கே அபிச்சாரான்னு எழுதியிருக்காங்க, அது தமிழில் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரில, பிளாக் மேஜிக். அப்புறம் மலை மேலே நின்று தள்ளி விடுறது, எங்கோ மேலே ஹைட்டில் நின்று இந்த மாதிரி இல்லை. அப்புறம் அநேக மாயைகள்னால அவனை பிரமப்படுத்தது. அப்புறம் காராகார கிரகத்தில் வச்சுட்டான், பந்திச்சிட்டான், பயப்படுவான்னு இதெல்லாம் நிறுத்துவான், இனிமேல் பண்ண மாட்டாப்பா, இனிமேல் பண்ண மாட்டாப்பா, என்னை அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவான், பலதி பண்ணுறான். அதுக்கப்புறம் பாம்புகள்னால் கடிக்கிறதுக்கு பயப்படுத்துறதுக்கு தான், ஆனால் இப்போ நேராகவே விஷ பிரயோகமே, விஷமே கொடுத்துட்டு எப்படாவது சாப்பிட்றதுலையோ பாலுலேயோ விஷமும் கொடுத்தாங்க. அப்புறம் அசல் சாப்பாட்டே கொடுக்காமே கொஞ்ச நாள் வச்சுட்டான். லிஸ்ட்டு கொடுத்துருக்க பெருசா, ஓகே. இது எதுக்கு சொல்கிறேன்னு, இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் நல்ல மலையில் எங்கோ பனி, ஸ்னோ ஃபால் இருக்கிற மாதிரி அந்த இடத்தை கொண்டு போண்டு, குளிர் காற்று, அப்புறம் சுற்றி நெருப்பு வச்சு, அதுக்கப்புறம் நல்ல ஜில்லுன்னு இருக்கிற அந்த ஜலத்தில் போடுங்க. இப்படி பஞ்சபூதங்கள் மூலமாக காலி நெருப்பு, காற்று, நெருப்பு, அப்புறம் இதெல்லாத்தினால சரி. அப்புறம் பெரிய பெரிய கல் தூக்கி இவன் மேலே போடுங்க, ஏன்னா இது இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இன்டென்சிட்டி ஆகிடுது. இது இதெல்லாம் பண்ணான்னு இவனுக்கு எதுவுமே ஆக மாட்டானே, செழிக்க மாட்டான். அப்படி எல்லாம் பண்ணி எப்போ இவ்வளோ பிரயத்தனம் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒன்றுத்துலேயும் இவன் சக்ஸஸ் ஆகலை, அந்த பிரஹலாதனுக்கு ஒன்றுமே ஆகலை, ஒன்றும் ஆகலை, அவன் க்ஷேமமாக தான் இருக்கான். இதெல்லாம் பார்க்குற அவங்க அம்மா தான், அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்கோ. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. பிரஹலாதன் சிறந்த பக்தந்தா, ஓகே. இப்போது நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு ஆழமான விஷயத்தினு இது நான் சொல்ல போகிறேன். அதில் ஒன்று வந்து பரம பாகவதனும் பரம பக்தனும் இத்தனை தாங்கிட்டு அவனு துக்கமே எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமே எல்லாத்தையும் என்னமோ பார்க்குறான், லோகத்தில் ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் அந்த அளவுக்கு அந்த அத்வைத ஜானம் பராபக்தி இல்லாத அவங்க அம்மா கையாது வந்து எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான், துக்கப்பட்டான்.
அவன் இரண்யகசிப்பு சொல்கிறான், அவங்க அந்த பாரிய கிட்டே அவனுக்கு விஷம் கொடுன்றான். ராஜா சொல்கிறாரு. அப்போது பயந்து அந்த அம்மா அழுந்துட்டு அம்மா விஷம் கொண்டு வந்தா, ஏம்மா நீ அழுற, என்ன ஒன்றும் பண்ணாதம்மா, விஷம் குடு நான் குடிச்சுடுற பண்ணுறான். ஆனால் அந்த அம்மாவுக்கு துக்கம் அனுபவிக்க வேண்டியது ஆயிடுது. நான் கோ டு தி கிருஷ்ணாவதாரத்தில் நம்ம இன்னும் இங்கே பார்க்கல, பட் தெரியும் கிருஷ்ணர் தான் பரமாத்மா, பகவான் சாட்சாத் அங்கே ஆவிர்வாவம் ஆயிட்டார். ஆவிர்வாவம் ஆகிறதுக்கு முன்னாடியே தேவகி அம்மாவுக்கு பரம துக்கம். குழந்தை பிறந்ததெல்லாம் கொண்டு போய் அப்படி கல்லுக்கு அடித்து சாவடிக்கிறானே, எந்த அம்மா அதை தாங்கும்? பிறக்க போகிறதே பகவான். அது அவங்களுக்கு தெரியும், எட்டு வரதுக்கு முன்னாடி இப்போது பல கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டம்னா, அப்பாவுக்கு சின்ன குழந்தைனே, அது ஏதோ எட்டாவது குழந்தைனு ஏன் தாய்க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால் அடுத்த கொஞ்ச நாளைக்குள்ளே பகவானே அவங்க வீட்டில் அவங்களுக்கு பிறக்க போகிறதுக்கு முன்னாடி கூட துக்கம் இருக்கு. விஷயம் அந்த பாயிண்ட். அது ஒன்றும் இங்கே இத்தனை துக்கங்கள், இது எல்லா அசல் நம்மளால் ஊகிக்க முடியுமா? இவனுக்கு வந்து ஆனால் ஒன்றுமே எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம் என்னன்னா, கதலை சொல்கிறதுனால நம்ம நம்புகிறோம் அது மேஜிக்காக நடந்ததா நடக்கலையா. இதோட தாத்பரியம் என்னன்னா, இவ்வளோ கஷ்டங்கள் அங்கே தேவகி அம்மாவுக்கு வந்துச்சு, துக்கம் இவங்களுக்கு வந்துச்சு, எல்லாரும் பரம பாகவத்தாளுதா பக்தாளுதா. ஆனால் துக்கப்படாமல் இருந்தது இதில் வந்து அங்கே அஃப்கோர்ஸ் பகவானால் அவர் எப்படி சிரிச்சுட்டே இருக்காருன்றோம். ஓகே, இங்கே பிரஹலாதன் அந்த பகவத் பாவத்தோடு பிறந்ததுனால இவன் வந்து அப்படியே எதனால் அப்படி நிச்சலமாக துக்கப்படாமல் இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், சத்தியத்தின் உணர்ந்தான். அது நீங்கள் பகவத் குரூப்பையா பகவானுடைய கட்டாட்சமா அப்படி இல்லைல்ல, பகவத் கட்டாட்சம் ரெண்டு பேருக்கு இருக்கு, அம்மாவுக்கும் இருக்கு, ரெண்டு தாய்மார்களுக்கு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு துக்கம் போலியே. சரி, அந்த கதை திரும்பி கிருஷ்ணன் அங்கே பிறந்து அதுக்கு முன்னாடி ஏதோ ஏழு பேர் போயிட்டாங்க குழந்தைகள். ஆனால் அதுக்கப்புறம் துக்கம்தான். அதுக்கப்புறம் அசல் இங்கே விட்டுகிட்டே போயிட்டாரு. இது ஒன்றும் காப்பாற்றும்னு சொன்னால் அவனு விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போயிட்டு எங்கோ வளர்ந்தான். எப்படி இருக்கும் தாய்க்கு, எங்கே வளர்ந்து அங்கே அவன் கலாட்டா ஜாலியாக ஜம்முன்னு இருக்கான். என்னதான் இந்த கதை? இப்போ அந்த அம்மாவுக்கு துக்கம் போல. எப்போ போகுவன்னா, அந்த கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு திரும்பி நாரதர் மூலமாக உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் பிரம்ம ஜான உபதேசம் டீச்சிங் நடந்துச்சு. அங்கே நடந்ததுக்கு அப்புறம் தவிர பகவானோட நேராக டீச் பண்ணல. அவரே சொன்னார் பிறக்கும் போதே, நீங்கள் மூணு வாட்டி இப்படி என்ன கேட்டீங்க, நீங்கள் தான் பிறக்கணும், நீங்கள் தான் எங்கள் குழந்தை பிறக்கணும்னு. நான் ரெண்டு வாட்டி பிறந்தால் நீங்கள் என்ன மேலே அபிமானம் வச்சுக்கிட்டு என்னே பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்து என்னை கேட்ட, நீங்கள் ஞானமும் கேட்கல ஒன்றும் கேட்கல, நானும் அப்படி தான் கம்முனு இருக்கேன். இப்போ அர்ஜுனனு கேட்டதுக்கு அப்புறம் தான் நேற்றுக்கு தான் அங்கே பகவான் இன்னும் பேசலை, நான் கம்யூனிகேஷன் லிங்க் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் அந்த 11வது ஸ்லோகத்தில் டீச்சிங் ஆரம்பமாகும். அதுதான் முக்கியம். ஸோ ஜானம், அந்த பிரம்ம ஜானம் ஏற்படலைன்னா, அத்வைத ஜானம் ஏற்படலைன்னா துக்கம் போகாதுன்னு அர்த்தம். ஆச்சா, ஒரு முக்கியமான பாயிண்ட். அதான் வேதாந்தம் கேட்டுக்கிட்டே பாகவதம் கேட்டாதான் என்னதான் நம்ம இதில் வந்து எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும்னு தோணும். இல்லைன்னா எத்தனை வாட்டி கதை கேட்டாலும் கதை கதை மாதிரி தான் இருக்கும். இப்போ சரி சார் என்ன சொல்ல வரீங்க, அப்போ நமக்கு இருக்கிறது அசல் வாழ்க்கையில் லோக்கத்திலோ கஷ்டமா, இது ஒரு பெரிய துக்கமா, பெருசாக ஒன்றும் இல்லை, அசல் இல்லவே இல்லை. அப்போ நீ ஏதாவது இருக்கன்னு அஜ்ஞானத்தில் இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு மருந்து
இன்னைக்கு காலையில் தத்துவபோதத்தில் முடிச்சிட்டோம். ஒன்று ஸ்வரூபத்தனை சுவாத்ம தீர்த்தம் என்றார் அங்கே. பண்ண தீர்த்தஸ்தானங்கள் எல்லாம் போதும், சுவாந்த தீர்த்தம் ஆத்மா அப்படின்னு ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்வரூபம் தெரிஞ்ச எல்லா துக்கம் போயிடும், வேறு வழி இல்லை. இங்கே இல்லை, இங்கே அப்படி சொல்லாமல் இன்டைரக்டாக கதை பார்க்கும்போது நம்மளை வந்து அந்த விஷயத்தனுக்கு. ஆனால் பிரஹ்லாதன் பேசுறது கேட்டால் உங்களுக்கு நமக்கு இது புரியும். நான் இன்னொரு ஆங்கிளில் உங்களுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா, ஒரு ரெண்டு ஸ்லோகம் பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். இல்லைன்னு அப்புறம் பிரஹ்லாதன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், என்னை பற்றி சொல்லவே மாட்டேங்க. நீங்களா என்னமோ ஒரு ஆங்கிளில் பேசுகிறீங்க, நான் பேசினது சில நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கப்பா. அப்போது அடுத்தது உடனே இப்படியெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் எரிஞ்ச கஷ்டப்புக்கு பயம் ஏற்பட்டுச்சு, ஐயோ இவனுக்கு என்னதான் சக்தி இருக்கு, அநேக விஷயமா இவனு நான் திட்டான், அப்புறம் அடிச்சிட்டான், இப்படி பண்ணான், அப்படி பண்ணான், எது பண்ணான், இவன் எந்த உபாயத்தினாலும் இவன் உதவி பண்ண முடியலையே, இவனுக்கு இப்படிப்பட்ட தேஜஸ் இருக்கிறதுனால தான் தேஜஸ்ன்றார். அங்கே தேஜஸ்ன்னு அர்த்தம் அப்படி ஏதோ ஒரு சிறந்த ஜ்ஞானம் இருக்கிறதுனால தான். ஓகே, இது வந்து ஏதோ சினிமாவில் காட்டின மாதிரி மேஜிக்கை பார்க்கக்கூடாது. நமக்கு அந்த ஜ்ஞானம் இருந்துச்சுன்னா துக்கத்துக்கு அதீதன் நான், அதுதானே நமக்கு வேணும். இங்கே வேறு என்ன வேணும், எனக்கு துக்கம் வரக்கூடாது, எனக்கு பயம் ஏற்படக்கூடாது, அதுக்கு இது தான் மருந்து. அது கதை சொல்லும் போது இப்படி தான் காட்டு, அது சினிமாவில் பார்க்கும்போது அப்படி இப்படி சொல்லிட்டு. இப்போ என்ன, உனக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் வந்தால் தான் உன்னை பகவான் வந்து தர்ஷனம் கொடுப்பார், தாங்கிக்குவியா நீ? ஐயோ வேண்டாம், இது கொடுத்த சின்னதுக்கே நான் அசந்து போயிட்டுருக்கேன், தாங்க முடியல. அதனால் அப்படியே தப்பாக புரிஞ்சக்கூடாது, கதை எதுக்கு சொல்லப்பட்டிருன்னு. வித் ஸ்டாண்ட் பை த நாலெட்ஜ், பிகாஸ் இட் இஸ் மித்யா பிரபஞ்சத்தின் இல்லாதது நடக்கிறது என்னமோ ட்ராமா மாதிரி நடக்கும்போது நீ அதுக்கு என்ன தான் நீ பண்ண போகிற. அதனால் இங்கே பகவானு காணப்பட்டானு காணப்படலை என்னானோ, பகவானே வந்து இங்கே பிறந்தான்னு பொருள் மொத்தம் ட்ராமா தான், எவ்ரி திங் இஸ் ட்ராமா. அப்போ அப்படிப்பட்ட கதையில் இந்த மாதிரி கதை பகவத் கதை சொல்லி உனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அந்த தத்துவத்துக்கு கொண்டு வரது, எல்லாத்துக்கும் தத்துவார்த்தம் இருக்குது, பயந்துட்டான். அப்புறம் இதனால் இவன் எனக்கிட்ட இருந்துட்டே குழந்தையானா கூட என்னமோ சின்ன குழந்தை, இவனுக்கு பெரிய அறிவு இல்லைன்னு நான் நினச்சிக்கூடாது, இவன் ரொம்ப சமர்த்தன், இவன் சமர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறே இந்த இரண்டு கஷ்டப்புக்கு முன்னாடி நடந்த ஒரு புராண கதை அவனுக்கு தெரியும். அதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு அங்கே இப்படி தான் ஆயிடுச்சு என்றார். என்ன கதைன்னா, அது வந்து சத்தியுகம் ஆரம்பத்தத்தில், இது கூட சத்தியுகத்திலோ ஆரம்பத்திலோ தான், எந்த யுகம் எத்தனை யுகங்கள் நடந்து போச்சோ தெரியாது, யுகங்கள் நிறைய மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா. ஏதோ ஒரு யுகத்திலோ அப்போ ஹரிச்சந்திரன் கதை சத்தியோகத்தில் தான் நடந்தது. அது எந்த சத்தியோகம் அனேது நமக்கு தெரியாது, கணக்கு நிறைய சத்தியோகம் வந்து போயிருக்கும். அங்கே வந்து சுகஷேபஹானே ஒரு பையன் இருக்கான். இவர் வந்து யாருடைய குழந்தைன்னு சொன்னால் அஜிகர்த்த அப்படின்னு ஒரு பிராமணனோ ரிஷியோ அவருடைய அந்த அப்பா என்ன பண்ணார், இந்த சுகஷேபனன் வந்து ஹரிச்சந்திரனுக்கு வித்திட்டார். அங்கே பல பல கதைகள் எல்லாம் அதில் வரும். இவரே இவருடைய மனைவினு மகன்னு வித்திட்டானே. அப்புறம் வித்தினதுனால கோபம் வந்து பையனுக்கு, இவன் என்ன பண்ணா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விஸ்வாமித்திரனுக்குன்னு வசிஷ்டருக்கு நடுவில் ஒரு சண்டை நடக்கிறது, அங்கே தான் பிரம்மர்ஷி நான் நிரூபிக்கிறது, இதெல்லாம் பண்ண வச்சது செஞ்சதே விஸ்வாமித்திரன் தான். அதனால அவன் வந்து போய் விஸ்வாமித்திரன் பக்கம் சேர்ந்துட்டான். அப்பா மேலே கோபத்தினால இந்த சுகஷேபா அஜீகர்த்த புள்ள அவனும் அப்பா செஞ்சேந்தி தாங்கிக்க முடியாமல், ஐ மீன் கோபம் வந்து ஓகே ஹரிச்சந்திர இவன் அவனுக்கு வித்திட்டான். அவனை வந்து விஸ்வாமித்திரனுடைய குரூப்பில் சேர்ந்துட்டான். அது கதையில் அப்படி ஏதோ இருக்கும் இங்கே, அது அந்த பேர் இங்கே சொல்கிறார். அந்த மாதிரி இவனு கூட
எனக்கு திரும்பி அபகாரம் பண்ணினவனே ஞாபகம் வச்சுக்குவான், நீ இவ்வளோ பண்ண இல்லை அப்போ படி வாங்குறேன்னு. ஏன்னா அங்கே நடந்துச்சுல ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இந்த பையன் அப்படிப்பட்ட பையன் இல்லை நினைக்கிறேன், பயம் வந்ததுனால. அதனால் இவனுடைய பெருமை மகிமை எனக்கு ஊகக்கே எட்ட மாட்டேங்குது, இவனுக்கு எதுனாலையும் பயம் இல்லை, இவனுக்கு சாவு இல்லைன்றார். இது ரெண்டு வார்த்தை பார்த்தீங்களே இப்போது. அப்போது இவனுக்கு மிருத்யுவே இல்லைன்னு அர்த்தம் என்ன? மிருத்யு இல்லை, யாருக்கும் நமக்கு இல்லை, ஆத்மஸ்வரூபமாக நமக்கு மிருத்யு இல்லை. மிருத்யுவே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டப்புறம் எனக்கு பயம் எங்கே இருக்கும்? அதனால் மிருத்யு இல்லை பயம் இல்லைன்னு சத்தியம் சொல்கிறாரு ராட்சசன். அதான் பார்த்தீங்களோ, அதனால் இல்லை. அப்புறம் இவனுக்கு கூட விரோதம் வச்சுக்கிட்டா நிச்சயமாக எனக்கு மரணம் ஆகுமோ, அப்படி ஆகாமல் இருக்கட்டும் என்றார். அவனே பேசுகிறான், டபுள் டைலாக் டபுள் ஆக்ஷன், வேண்டாம் அப்படியெல்லாம் நடக்கூடாது. அதனால் நான் கொஞ்சம் அவனு கூட இப்போது காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். பார்த்தீங்களா, ஞானம் முன்னாடி எல்லாமே அவுட், அந்த பிரம்ம ஜ்ஞானி முன்னாடி. அதனால் எனக்கு ஞானி தான் ரொம்ப பிடிக்கும் என்றார் பகவத்கீதையில். எல்லாம் சொல்லிட்டு நீயும் பிடிக்கும் அவனும் பிடிக்கும் எனக்கு எல்லாம், ஆனால் ஞானி எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன் அப்படி பார்ஷியாலிட்டி பக்ஷபாத புத்தி? ஏன்னா என்ன சொல்ல, அவன் அடைய வேண்டியது அடைஞ்சா, ஒரு சரீரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டான். இப்போ அவனு நான் வந்து ரொம்ப நேசிக்காமல் வேறு யாருன்னு தான் நான் எல்லாருன்னு எல்லோரும் குடிப்பேன், அவங்கவுங்க கேட்டதில்லை. ஜ்ஞானி தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்கிறார் பகவத்கீதையில். அப்போது இப்படி ஆயிடுச்சு. அதனால் இவ அப்படி சரி, அன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி ரொம்ப சோகமாக முகமெல்லாம் வாடி போய் அப்படி உட்காந்துருக்கா. யாரோ எல்லா தேவதைகள்னு ஜெயிச்ச ஹிரண்யகஷ்யப். அதனால் ஜ்ஞானிக்கு முன்னாடி இவன், அதுதான் பக்தர்களுக்கு முன்னாடி. ஜ்ஞானு பக்தன்னு சொல்லும்போது பக்தர்களுக்கு நான் பராதீனன் நான் சொல்ல போகிறார் அம்பரீஷர் கதை வரும்போது. சரியா, எட்டாவது ஸ்கந்தத்தில் பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசி அம்பரீஷ் பக்த பராதீனா துர்வாசரே, நான் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை வந்து பக்தர்கள் அவங்க ஹிருதயத்தில் கட்டி போட்டுட்டாங்க, ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் அப்படின்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அஜ்ஞானிக்கு, ஏன்னா ஜ்ஞானியும் பகவான் வேறு இல்லை, ஜ்ஞானி ஈஸ்வரன் வேறு இல்லை. ஏன்னா ஜ்ஞானி ஆல்சோ அந்த சர்வத்திர சமதர்ஷன ஸ்திதிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு தான் நம்ம வந்து அவர் ஜ்ஞானி இல்லைன்னு நம்ம இடம் போடலை. யாரெல்லாம் அந்த மார்க்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து அவ்வளவு மதிப்பு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அப்படி பண்ணி என்ன, அட்லீஸ்ட்டு நமக்கு அப்படியாவது நம்ம ஈஸ்வர பக்தி இந்த ஞான பக்தியாக மாறணும். அதுக்கு இது வடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதும் அந்த சமயத்தில் பார்த்து அவன் ஏகாந்தமாக இருக்கும்போதும் இந்த சுக்கராச்சாரியனுடைய பிள்ளைகளான ஷண்டாமர்க்கர்கள் ரெண்டு பேர் இந்த குழந்தையுடைய வாத்தியர்கள் வந்தாங்க. எல்லாம் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட என்ன நடக்கிறது என்ன என்ன பண்ணாங்க எல்லானே. சரி நம்ம வந்து போய் கொஞ்சம் அவனை கன்சோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்துட்டு ஓ பிரபோ, நீங்கள் வந்து சும்மா உங்களுடைய கண் ஐப்ரோஸே நீங்கள் அப்படி பண்ணாவே அசல் லோகமே ஆடி போயிடும். அப்படிப்பட்ட நீங்களும் வந்து இப்படி சோகமாக முகமெல்ல தொங்க வச்சு இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நீங்கள் ஒருத்தர் லோகமே எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் கவலைப்படுற வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுற சொல்லி குழந்தைகளுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். ஓகே, அவங்களுடைய குணதோஷமே தானே குழந்தைகிட்ட நம்ம எதுவுமே உடனே எடை போட்டு இப்படி அப்படின்னு நினைக்கூடாது. ஓகே, அது இப்படி இருக்கும், இப்போ முதல்ல அப்படி காணப்படும், அப்புறம் என்ன ஆகுமோ தெரியாது. இல்லை இப்போ அசடாக இருக்க எனக்கு அப்புறம் வந்து நல்லது ஆகலாம், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், குழந்தைத்தனமாக தானே இருக்குது. அதனால் இது நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதுங்கோ, இது இது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறோம், ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். இவன் வந்து
வருண பாஷம் போட்டு கட்டி வச்சுடுவோம். அது என்ன கண்ணுக்கு காணப்படுதா? வருண பாஷம்னா என்ன கயிறு போட்டு இப்படியே கட்டி வைப்பாங்களா? அது அப்படி இல்லை. அந்த வருண பாஷம் அனேது போட்டாச்சுன்னா இவன் எங்கேயுமே ஓடி போகணும், தப்பிச்சு போகணுன்னே முடியாது. இவனுக்கு அப்படினால எண்ணமும் வராது, போக முடியாது, சக்தி அப்படி இருக்கும் வருண பாஷம். இதெல்லாம் அஸ்திர சாஸ்திரம்லாம் சொல்கிறேன், அருண பாஷம் அப்புறம் நாக பாஷம் இதெல்லாம் யுத்தத்திலும் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வருண பாஷத்தினால கட்டி போட்டு இவன் வந்து பயப்பட்டு அப்புறம் எங்கேயுமே ஓடி போக மாட்டான், ஓடி போக மாட்டான். அதுக்குள்ள எங்கள் அப்பானா குருவானா சுக்கராச்சாரியர் வருவார், அவர் வரவே மாட்டார். இவர் சொல்கிறாங்க அவங்க எங்கே சீனில் வரதே வரப்போகிறது இல்லை, ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரியும் அது அனவசரமாக நான் அங்கே வாமனாவதாரில் மாதிரி போய் மாட்டுக்கிறேன். அவர் கண்ணு குத்திட்டார், ஒரு தர்ப வச்சுட்டு இது பாகவதத்தில் வந்த மாதிரியில் எங்கே சொல்லியிருக்காங்களோ. ஏய் ஜலம் விடாதப்பா, கையில் ஜலம் விட்டுட்டா தானம் முடிஞ்சு போயிடும், வந்துட்டு சொன்னால் கேட்க மாட்டான்னு சுக்கராச்சாரியர் இது உள்ளே போயிட்டு அப்படி அந்த கொம்பு செம்பு இருக்குமா அது அடிச்சுட்டா வாமனர் வந்து ஒரு சின்ன தர்ப புல் எடுத்துட்டு கையில் அப்படி குத்திட்டார், குத்திட்டா சுக்கராச்சாரிக்கு ஒரு கண்ணு போச்சு தெரியுமா. யாருக்காவது ஒரு கண்ணு மட்டும் இருந்த சுக்கராச்சாரன்னு சொல்லுவாங்க, ஒரு கண்ணு சுத்தமாக இல்லை அப்படி டம்மி கண் இருக்கும். அதனால் அப்படி சுக்கராச்சாரம் வந்து இவன் சரி பண்ணுவார். அது மட்டும் இல்லை, ஒரு மனிதனுக்கு வந்து புத்தி வயசு கூட வயசு வளர வளர அந்த புத்தி பெரியவங்களே சேவை பண்ணிகிட்டே இருந்தால் அது தானாக விகசிச்சுடுவன்றார். ஓகே, பெரியவங்களை சேவிச்சா தானே, இவன் தான் நல்லா தான் சேவிச்சிட்ருக்கிறான், அது பண்ணிட்டு இருந்தால் ஆகும். அப்படி சேவிக்கும் போதெல்லாம் பெரியவங்களை வந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அதோட அர்த்தம் சொல்லணும், புத்திமான் பவ அப்படின்னா என்னடா தெரியுமா, தேஜஸ்வி பவ, கேர்ளுக்கு என்ன புத்திமதி பவ, தேஜஸ்வி பவ, பாக்யசாலி பவ, சுமங்கலி பவ ஏதோ சொல்கிறாங்களே அதெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுக்கணும். அவனு வந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டாங்க, நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது தமிழும் தெரியாது, அப்புறம் அவங்க என்ன தான் சொல்ல போகிறோம். போ கண்ணா, இதோ இது வச்சுக்கிட்டு சாக்லேட் வாங்கிக்கோ, போ காசு கொடுத்து சாக்லேட் வாங்கி பெரியவங்களை சேவை பண்ண. தாத்தா பாட்டி இருக்காங்க வீட்டில் சேவை பண்ணினவனே அம்மா அப்பா சொல்லி கொடுத்து அம்மா அப்பாவே பண்ணலன்னு அப்புறம் குழந்தை பண்ணுமா என்ன பண்ணாது. பாவம் அப்போதான் அது வரும், பக்தி வரும். அப்போ சொல்லி வீட்டில் இருக்கிற பெரியவங்களை தான் கடவுளைன்னு சொல்லி புரிய வைக்கணும் குழந்தைக்கு, அது புரிஞ்சுக்கிற வயசுலேயே சொல்லணும். அசல் நமக்கு சொல்லி கொடுக்குறது டைம் இல்லை, கிளைமேட் அப்படி இருக்கு, வெளியில் அட்மாஸ்ஃபியர் அப்படி இருக்கு, மீடியா அப்படி இருக்குது, இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி இருக்கு. யாராவது சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுக்கலாம், சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு எட்டும். சொல்லி கொடுத்தவனே திருப்தியாவது நமக்கு இருக்குமே, அவனு பண்ண அப்புறம் என்ன ஆகிறானோ இல்லை, நம்ம கண்ணு முன்னாடி பண்ணுறானே. போய் தாத்தா ஏதாவது வேணும் அவனுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்குறான்னா அப்பா அதே ஆனந்தம் குழந்தைக்கு, அது அவருக்கு வயசாக அவருக்கு ஆனந்தம். வாழ்க்கையில் வேறு என்ன தான் இருக்குது பெருசு. சரி இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரின்னு கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டார். இவனை கொண்டு போங்கோ, இப்போ இவனை கூட நான் ரொம்ப இனிமிட்டி வச்சுக்கல, எனக்கு பயமாக இருக்கு. ஓகே, அவங்க சொன்னது கேட்டு இவனை கொண்டு போய் ராஜ கிரகஸ்த தர்மங்கள் மட்டும் இவனுக்கு சொல்லித்தாங்க, பாகவதால தர்மம் சன்னியாசி தர்மம் அதெல்லாம் சொல்லாதுங்க. அப்படின்னா வரும் தர்மம் கூட சொல்லாதுங்க அவ்வளோ. ஓகே, தர்மம் சொன்ன அசுர தர்மம் சொல்லுங்க, நம்மளுக்கு நம்ம தர்மம் இருக்குல்ல, நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதெல்லாம் சொல்லி இவனுக்கு நல்லா எப்படி அனுபவிக்கிறது, எப்படி ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று எல்லாம் ஆக்கிரமிக்கிறது அப்படி எல்லாம் சொல்லித்தாங்க. எப்படி அனுப்பிச்சிட்டாங்க அவங்க கொண்டு போயிட்டு அப்படியே சொன்ன மாதிரியே சொல்லித்தராங்க. ஓகே, ஆனால் அவங்க சொல்லி கொடுக்குற அசுர தர்மம் அர்த்த காமங்களின் எல்லாத்தினையும் பிரஹலாதன் திரஸ்காரம் பண்ணுறான். நேராக சொல்லலை குருக்கு, இங்கே ஒரு ஸ்லோகம் வருது, யதா த்ரிவர்க்கம் குருபிஹி ஆத்மனே உபசிக்ஷிதம் ந சாதுமேனே தச்சிக்ஷாம் த்வந்த்வாரா மோபவர்ணிதாம்.
இந்த குருக்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த மூணு விஷயங்கள் இருக்கு, அவங்க உண்மையான தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிற தர்மம், அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ரூல்ஸோ, அவங்க வந்து ரைட்டில் தான் ட்ரைவ் பண்ணுறேன்ற, நம்ம நாட்டுக்கு லெஃப்டன்றோம். அந்த மாதிரி அசுரர்களுக்கு அனைத்து அவங்க தர்மசாஸ்திரம் சொன்ன இட்ல முதல்லையே, ஏய் புண்ணியம் செஞ்சவங்களை எப்பவுமே சொர்க்கத்தை எதுக்கு போகணும், புண்ணியம் செஞ்சவங்களும் நரகத்துக்கு போகணும், பாப்பம் செஞ்சவங்களும் சொர்க்கத்துக்கு போகணும், கொஞ்சம் மாற்றி பாப்பம் எப்படி இருக்கும், நான் ஏன் ரொம்ப நாளில் ஆணாவே இருக்கணும் பெண்ணாகி பார்ப்பானே, இப்படி தான் சயின்ஸுக்கு ஒரு பயிற்சிக்காரத்தானே வந்துச்சு. அப்புறம் பெண்ணும் அனுச்சு நான் ஏன் ரொம்ப நாள் இப்படி இருக்கணும் ஆண் ஆகணும், விநாசகாலே விபரீத புத்தி இல்லையோ. இதுதான் அசுர வேதாந்தம். இப்போ லோகத்தில் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற எல்லாம் இந்த அசுர வேதாந்தம் தான், நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். அப்போ பேர் வேற வச்சு சொல்லிட்டோம், இப்போ வேற பேர் வச்சுக்கணும். இந்த நாட்டில் தவிர இந்த விஷயங்கள் வேறு எங்கேயுமே பேசுறதே இல்லை. அவங்க மதம் இருக்கே அது எங்கோ இருக்கு. இது முன்னாடி பார்த்தா அத்வைத சம்பிரதாய பாரத சம்ஸ்கிருதி முன்னாடி தூசி, இது இல்லவே இல்லை. அதனால தான் வடி தெரியாமல் யாரோ கொஞ்சம் ஜீவர்கள் மட்டும் அங்கேருந்து ஏதோ பூர்வ ஜென்மத்தில் இங்கே சம்ஸ்காரங்கள் ஓடி வரான், இங்கே ஓடி வரான். சரி, அப்போ சொல்கிறார் அந்த மாதிரி எல்லாமே இப்படி இவங்க சொல்லி கொடுக்குறது வந்து சுகதுக்கங்கள். ஓகே, லோகத்தில் நீ இந்த மூணுத்துலேயே இருந்தாச்சுன்னா சுகம் துக்கம் இருக்கும். இவ்வளவுப்பட்ட இரண்டு துக்கம் வந்துச்சா இல்லையா நான் கேட்குறேன். இவன் பாருங்கள், எல்லா லோகம் முன்லோக்கங்களுக்கு ராஜா ஆயிட்டு எல்லாரையும் ஜெயிச்சவனுக்கு துக்கம் வந்துச்சா இல்லையா? அப்போ நீ நான் எங்கே? துக்கம் துக்கம்தான். ஆஸ் லாங் ஆஸ் நீ இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மாயக்குள்ள வந்தாச்சுன்னா துக்கம் பவுண்ட் டு கம், யூ வில் பிகம் பவுண்ட் டு பிகம் மிசரபிள் அன்வார் சுவாமிஜி. பார்க்கணும், இதெல்லாம் கிளியராக இருக்கு விஷயம், ஒன்றும் இல்லை. அதனால் இதனால் துவந்தங்கள்னு இப்படி அனுபவிச்சுட்டே இருந்துட்டு இந்திரிய போகங்களையே ஈடுபடுற மக்களுக்காக சொல்கிறது இந்த மூணும். எவ்வளோ தெளிவாக சொல்கிற பாருங்க. இப்போ இந்த மூணு பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா என்ன, கொஞ்சம் தர்மமாக இருந்துட்டு நீ பாட்டுக்கு நீ வந்து கொஞ்சம் காலையில் குடிச்சிட்டு ஒரு விபூதி வச்சுக்கிட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வா, தர்மம் போதும் அது அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நினச்சிக்கிறவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க. அது வேறு இப்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எப்போ அது தெரியாது, ஏதாவது டேட்டு இயர் சொல்லுவியா? ஆ, இந்த 2025 நீ வந்து ஆரம்பிக்கலாம் பாகவதம் கிளாஸ் போகிறது, சரியா? அப்படி நீ எந்த ஹஸ்பண்டாவது ஒய்ஃபுக்கோ ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கோ சொல்கிறானா? எந்த தாத்தா பாட்டியாவது யாருக்கும் சொல்கிறாங்களா? இல்லைன்னா காலையில் சொன்னானே, குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ வயசாச்சு, இனிமேல் நீங்கள் உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டோம், இன்னைக்கு காலையில் சொன்னேன், நீங்கள் நல்ல ஆத்தியாத்மிகமாக உங்கள் சிந்தனை தெய்வ சிந்தனை இருங்கோ, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அதெல்லாம் சம ஏற்பாடு பண்ணுறோன்னு எந்த குழந்தாவது சொல்கிறதா? அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம தானே முட்டாள், நம்ம தெளிவாக இருக்க வேண்டாமா? அவன் சொல்ல மாட்டான். நான் எப்போ தெளிவாக இருப்பேன்? அந்த கிளாஸுக்கு வந்தாதான் இப்படி ஏதாவது நல்ல வார்த்தை கேட்டாத, இல்லை தெளிவு வராது, தானாக வராது. அதனால் இதெல்லாம் ஸ்ரேயஸ்கரம் இல்லை அப்படின்னு பிரஹலாதன் திரஸ்காரம் பண்ணிக்கிட்டு அப்படி தோணிச்சு. எதுவுமே வெளியில் சொல்லலை. எதுக்கு வெளியில் சொல்லணும் ஒன்று புரிஞ்சு? இப்போ இங்கே சொல்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட கேட்குறவங்க அவ்வளோதான், அது பெரிய விஷயம். அதனால் இப்போ இத்தனை இந்த சில்ட்ரன் விஷயம், குடும்ப விஷயம் இப்படி எல்லாம் சொல்லும் போது ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். முடிஞ்சு போன விஷயங்கள்னு எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடக்காது சார், என்னோடய வாழ்க்கை இப்படி தான் சார் அப்படிலாம் வேண்டாம். எதுக்கு சொல்கிறவன்னா நிருத்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, இவ்வளோதான் பா இந்த உலகத்துடைய சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டு நீ உள்ள கிளைமேட்டுன்னு மாற்றிக்கலாம் இல்லையா? வெளியே கிளைமேட்டுன்னு மாற்ற முடியாது, உள்ள கிளைமேட்டுன்னு மாற்றிக்கலாம். யூ அக்ளமடைஸ். ஒரு நாங்கள் எல்லோரும்
ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த கைலாஷ் போகும்போது முதல்ல வந்து பேஸ் கேம்ப் பண்ணி இந்த வழியாக போனதுனால நேபாள காட்மாண்டே பேஸ் கேம்ப் எங்களுக்கு. எல்லோரும் சுவாமிஜி வந்தார், நாங்கள் குரூப் எல்லோரும் வந்தோம். அங்கே 5 days இருக்கணும். 5 days போன உடனே ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. 5 நாள் அந்த மெடிசன் போட்டு பாடினு வந்து எக்லமடைஸ் பண்ணணும். நீ அப்புறம் படிப்படியாக மேலே போகிறில்ல, அதனால தான் ஒரே நாளில் திடீர்னு மேலே கொண்டு போக மாட்டான். இப்போ ஹெலிகாப்டரில் போகிறாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 நாளில் மேலே, நாங்கள் 5 நாள் எடுத்துக்கிட்டு அந்த மெடிசனு அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கணும். நிறைய வேறு ஏதோ சொல்லுவாங்க, அது பண்ணிட்டா தவிர சடன்லி எங்கேருந்து நேராக அந்த ஆல்டிடியூடுக்கு நீ போனால் 20,000 அப்படி பிளட் வெசல்ஸ் வந்து பரெஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அப்போ என்ன பண்ணோம், வெளியில் மாற்ற முடியுமா? அங்கே போய் ஹிமாலய பர்வதங்கிட்ட போய் ஏதாவது சொன்னா பண்ண முடியாது. அதுதான் லோகத்தினை மாற்றவே முடியாது. லோகம் லோகம் அப்படி தான் இருக்கும். அதனால தான் ஜ்ஞானி இந்த லோகத்தில் இருக்கா. பிரஹலாதனும் இரண்யகசிபு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் ஒரே குடும்பத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனால் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வயசில் டிஃபரன்ஸ் இருக்கு, அதில் இருக்கு அப்பா இவர் குழந்தை புள்ளை. பட் ஹூ இஸ் கிரேட் அண்ட் சொல்லலாம், பிரஹலாதன் தான். பிரஹலாதன் கதை சொல்கிறதுனால அவ கூட கூட அவன் அப்பாவுடைய பேரும் அவர்னு சொல்ல வேண்டியது இருக்கு. காரணம் இன்னர் கிளைமேட் சேஞ்ச். புரிஞ்சுதா இப்போ? ஸோ அதனால முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இங்கே நாரதர் வந்து நாரதர் ஒரு வாட்டி இங்கே அப்படி ஆயிடுச்சு. அந்த டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே வந்து வெளியில் எங்கோ ஒரு பக்கத்தில் பட்டணத்துக்கோ எங்கோ போய் ஏதோ வாங்கிட்டு வந்ததுக்கு போக வேண்டியதாயிடுது. சரி, அவங்க ரெண்டு பேர் இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறோம், எல்லோரும் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும், யார் குரூப் குரூப்பாக இருந்து பேசக்கூடாது. 144 செக்ஷன். என்ன வெளியில் கிளைமேட் சரியில்லை, இப்போ தான் நாங்கள் எல்லோரும் திட்டு வாங்கிட்டு வந்தோம் ராஜா கேட்டேன். திரும்பி இந்த பையனை பாப்பு குருகுலத்தில் இருக்கான் பிரலாத், அதனால் அப்படி எல்லாம் வார்னிங் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. நாரதர் சொல்கிறார், இங்கே தர்மராஜனை கேட்ட அவங்க அப்படி போனக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய என்னது ஆனந்தம். அப்பா என்ன இவனுக்கு பிரஹலாதன் கூட தனியாக இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே ஆனந்தம், பண்டிகை. ஓகே, எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு இந்த பிரஹலாதன் கூப்பிட்டாங்க, பிரஹலாதன்கிட்ட வந்தாங்க எல்லாரும். அப்படி பிரஹலாதன் நோக்கி வந்த அந்த குழந்தைகள் எல்லாரையுடைய மனசு இவன் மேலே இருக்கேன்னு பிரஹலாதனுக்கு தெரியும். அது எப்படின்னு சொன்னால் அவங்க தினந்தோறும் பேசணும், இவன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு இவன் ஆச்சரியமாகவே பார்க்குறாங்க. இவன் அப்படிப்பட்ட பிரேமம் இருக்கிறதுனால கூட படிக்கிற இந்த அசுர பாலகர் குழந்தைகள் எல்லாரும் கூட அப்படி இருக்கும்போது எல்லோரும் வந்துட்டாங்க. ஓ மகாராஜா, நாரதர் சொல்கிறாரு. ஓகே, அங்கே வந்து இந்த பிரஹலாதனை வந்து பொது இங்கே ஒரு விஷயத்தின் முன்னாடி சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது என்னது. இங்கே என்ன சுக துக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுற துவந்தங்கள்னு ஓகே அனுபவிச்சுட்டு இருந்து போகத்திலேயே சாதாரண லோகத்தில் லோகாயத்தர்களாக இருக்கிற அவங்களுடைய பேச்சோ அவங்களுடைய சேஷ்டர்கள் வேலைகளோ இந்த குழந்தைகள் இன்னும் தொடலை. தட் மீன்ஸ் தேவ் ஆர் அன்டெயின்டு. அதனால் குழந்தை அது சுத்தம். அவன் நம்ம தான் அழுக்கு பண்ணுறது. அஜ்ஞானம் நிறைய வளர்த்து வளர்த்து அம்மா அப்பா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அஜ்ஞானத்தை நல்லா வளர்த்துவாங்க. அதனால் குழந்தைக்கு பை நேச்சர் இன்னர் சாஃப்ட்வேர் நேச்சர் அது என்னமோ இருக்கட்டும், ஆனால் இப்போது அது கிராஸ் பண்ணும். அதனால தான் வாட் எவர் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் த வே ஆஃப் டாக்கிங் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா எப்படி என்ன அப்படி அதெல்லாம் கற்றுக்கும்.
அப்படி இல்லை கேட்கவே மாட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஏதோ, நீங்கள் ஒடுங்க இல்லைன்னு அர்த்தந்தான். யாரோ ஒருத்தர் ஒடுங்க இருந்தால் பார்த்தா திரும்பி அதையும், அப்புறம் ஒரு அப்பா அம்மா அம்மாட்டம் பண்ணு, வீட்டு நாலு பேர் இருந்தால் தாத்தா பாட்டியும் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாருனே பார்த்து எல்லாரும் அப்படி இருந்தாதான் இவன் வந்து அப்படி இருப்பான், போக மாட்டான், தாண்டி போக முடியாது. ஏன்னா அவனுக்கு குழந்தை கூட வீடு தானே முக்கியம், எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி, அப்போ அங்கே கொடுக்கல. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மனசு சுத்தமாக தான் இருக்கு. ஈவன் திதி வம்சத்தில் பிறந்த தைத்தர்கள் அசுரர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு கலுஷித்தமே இல்லை, அவங்க புத்தி வந்து கலுஷித்தம் ஆகலை இன்னும், குழந்தைக்கு ஆகாது. நமக்கு இருக்கிற மாதிரி ராகத்வேஷம் குழந்தைக்கு இருக்குமா என்ன? அப்போ குழந்தைக்கு முன்னாடி நம்ம ராகத்வேஷம் காட்டி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி பேசி குழந்தைகிட்ட உங்கள் அப்பாவுக்கு சொல்லு இப்படி பேசக்கூடாது, ஆனால் எல்லா இடத்துல படே உங்கள் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு, என்ன அம்மா அப்பா நீ இவங்க இப்படி ஒன்று சண்டை போட்டுக்க, அவனுக்கு கன்ஃபியூஷன் இல்லை, ஓஹோ இந்த அளவு கூட சைக்காலஜின்னு இது பெரிய கஷ்டம் கிடையாது, கவனிக்கிறதுக்கு டைம் இல்லை. ரொம்ப மெக்கானிக்கல் லைஃப் ஆகும்போது இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. அதனால் யாந்திரிகமான ஜீவிதம் தேவையில்லை, குறைச்சலாக கொஞ்சமாக சின்னதாக அப்படி இருந்தால் போதும், நிம்மதி இருந்தால் போதும். எப்போ மனுஷனுக்கு இந்த வருதோ அந்த குடும்பம் உருப்படும், சரியா? அதனால் இவங்கள் அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் பிரகலாதன் மேலே ரொம்ப பிரேமா, என்ன சொல்கிறது, கௌரவன்றாரு, பிரேமா இருக்கு. அது என்ன ராஜாவோட புள்ளை தானே, அந்த மாதிரி கௌரவம் கூட இருக்கலாம். அதுக்குனால எல்லாரும் அவங்கவுங்க விளையாட்டு பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு கிடுகிடுகிடுன்னு எல்லாம் ஓடி வந்துச்சு, ஓடி வந்துச்சு. பிரகலாதன் சுற்றி இவனும் வந்து அவங்கள எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோடு வந்து எல்லோரும் உட்காந்துட்டாங்க, சர்க்கிளாக உட்காந்துட்டாங்க. உட்காந்து எல்லாரும் பிரகலாதனே பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மனசு வந்து கண்ணு ஒன்றும் பேசலை, கண்ணில் இருந்து மனசு வந்து போய் பிரகலாதன் மேலே ஏகாகிரமாகிடுது. என்ன அங்கே வஸ்து அப்படி இருக்கு, இந்த ஜ்ஞான வஸ்து பரிபூர்ணவனம் பிரேம். அதனால்தான் நமக்கு நிறைஞ்ச பிரேமை இருந்துச்சுன்னா ஹிருதயத்தில் அது வெளிப்படுத்தாமே அங்கே போய் சேரும். நமக்கு எப்போ வந்து துவேஷமோ ஒரு பொறாமையோ ஒரு ராகமோ ஒரு காமமோ அதெல்லாம் இல்லாமல் அப்படி பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்லி அது எஃபெக்ட்ஸ் தேர், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தேர். அப்படி தயாமயனான ஸ்னேகசீலனான பகவத் பக்தனான இந்த பிரகலாதன்னு பார்த்துக்கிட்டே எல்லாரும் அவன் மேலே மனசு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஏதாவது சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னு. அப்போது இந்த பிரகலாதன் வந்து அவங்களுக்கு கூட இப்படி பேசினார். இந்த அத்தியாயம் முடிஞ்சு அத ஷஷ்டோத்தியாய அருமையான பிரகலாதனோட உபதேசம் ஓன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி டு த சில்ட்ரன். ஆனால் அவங்களை எல்லோரும் கிரகிச்சுக்கிறாங்க பாருங்கோ, சொன்னேன்ல. அப்போது ஒரு ஃப்ரெண்டு பிரகலாதனே சொல்லி கொடுத்தா அவங்க கிரகிச்சுக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா சொல்லி கொடுத்தா சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி கொடுத்தா கிரகிச்சுக்க மாட்டானா? அதே மாதிரி டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்தா யாருக்கும் டைம் இல்லாத மாதிரி ஓடி போனால் வாழ்க்கையே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை, ஹேண்ட்ஸ் அப், அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ். பிரஹலாத உவாச கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞஹ தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்ய த்ருவமர்த்ததம். பிரஹலாதன் உவாச்ச சொல்றார், மனிதனுக்கு ஒரு ஜீவனுக்கு மனிதனுக்கு புருஷார்த்தம் மனுஷ ஜன்மத்தில் மட்டும்தான் அடைய முடியும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எத்தனை வாட்டி கேட்டோமில்லை, மனுஷ ஜென்ம துர்லபம் அதான் சொல்கிறார். ஓகே, துர்லபம் மானுஷம் ஜென்ம, மனுஷ ஜென்ம கிடைக்கிறது துர்லபம். காரணம் புருஷார்த்தம், அது எந்த புருஷார்த்தம் ஆகட்டும், தர்மம் நாய் பூனை தர்மம் பண்ணுமா என்ன, அது தர்மம் ஃபாலோ பண்ணணுமா என்ன,
ஏதோ பாபம் பண்ணிட்டு இப்போ அந்த சரீரத்தில் இருக்குது, இப்போ அது எதுவுமே பண்ண முடியாது. பாபத்தை தீர்த்துக்கிறதுக்கு அந்த சரீரத்தில் அப்படி போக வேண்டியதா. மிச்சம் சஞ்சிதல் இருக்கிற பேலன்ஸ்னால நெக்ஸ்ட் ஏதாவது புண்ணியம் இருந்தால் திரும்பி ஒரு சான்ஸ் வரும். நமக்கு சான்ஸ் வந்துச்சு அதான் சொல்கிறாரு மொதட்டு. அதனால் அந்த புருஷார்த்தம், நாலு புருஷார்த்தம் ஏதாவது ஆகட்டும், முக்கியமானதே புருஷார்த்தம் நமக்கு தெரியும். த டாப் மோஸ்ட் புருஷார்த்த, மோக்ஷ புருஷார்த்த, நிர்தோஷ புருஷார்த்த, அது மனுஷ ஜென்மத்தில் மட்டும்தான் அடைய முடியும். சரியா, முதல் பாயிண்ட். ரெண்டாவதே அதனால் அப்புறம் என்ன சொல்கிறார், மனுஷ ஜென்ம அடையிறது ரொம்ப கஷ்டம் அதையும் சொல்கிறார். அதான் துர்லபம்னு சொல்லினார். அதுக்கப்புறம் புருஷார்த்தம் மனுஷ ஜென்மத்தில் தான் அடைய முடியும். அந்த மனுஷ ஜென்மம் வர்றதே ரொம்ப 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 கஷ்டம், ரேர். கேல்குலேஷன் பார்க்கணும், எத்தனை நம்ம சுற்றி கொசு எறும்பு இருக்குது. இப்போ அதெல்லாத்தோட கேலேஷன் பார்த்தா, கேல்குலேஷனு மனுஷர்கள் கொஞ்சம் பேர் தான். சரி, வேறு அந்த லோகத்தில் தேவத்துல பித்தர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான். எத்தனை கொசு, எத்தனை எறும்பு, எத்தனை ஆடு மாடு, கணக்கு பண்ணு மாடுமா, ஜஸ்ட் இமேஜின். அதுதான் சொல்கிறாரு, வெரி ஃபியூ. அந்த கொஞ்சம்ல கூட அப்புறம் சங்கரர் விவகிச்சுட்டாமல் வேறே மாதிரி சொல்கிறாரு. அதுலேயும் ஓகே பாராட்டுறாரு. ஒரு பிராமணனாக பிறக்கிறதுன்றாரு, பிராமணனாக பிறக்கணும்னு அவசியம் இல்லை, பிராமணனை மாறலாம், அது துர்லபம். அதுக்கப்புறம் அவனை வந்து இந்த முமுக்ஷுத்துவம் அவனுக்கு வருது, துர்லபம். மோட்சமடைய இச்சை வரணுமே, எல்லாருக்கும் வருது இல்லையா, மனுஷனுக்கு பிறந்து இப்போ அதுதானே கதைங்க. அதையும் வருதில்லை, துர்லபம். அதையும் திரும்பி அதுக்கு ஆதாரமாக இருக்கிற சோர்ஸாக இருக்கிற பாரத தேசத்தில் பிறக்கணும் பாருங்க. புண்ணிய பூமி, இந்த தர்ம பூமி, ஜான பூமியில் பிறக்கிறது ரே. சில பேருக்கு ஆசை இருக்கலாம், அவங்க யார் இருக்காங்க வடி காட்டுறதுக்கு, எங்கெங்கோ பிறந்தாங்க, என்னென்னமோ வாழ்கிறாங்க, என்னென்னமோ சாப்பிட்றாங்க, எப்படியும் இருக்காங்க மக்கள், எவ்வளோ சாஸ்திரம்ங்க வாழ்க்கை பத்துமா என்ன, இவ்வளோ சாஸ்திரத்துன்னு சும்மா கவுண்ட் பண்ணி நீங்கள் எண்ணறதுக்கு கூட வாழ்க்கை டைம் பார்த்தாரு. அதனால் இதெல்லாமே துர்லபம் அந்த விதத்தில் சொல்லி. அடுத்த பாயிண்ட் வந்து இன்னொன்று சொல்கிறாரு, இந்த ஜென்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நித்தியமாக இருக்க போகிறது, என்ன இந்த ஜென்ம கிடைச்சதா கொஞ்ச நாள் தான் அநித்தியம். அந்த காலத்தில் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் என்னமோ தெரில, அவ்வளோ பெரிய லைஃப் ஸ்பேன் பார்த்தே என்ன, அதுக்கப்புறம் நடந்ததா துருவன கதை, அவனே 36,000 வருஷம் இருக்காருன்னு சொன்னால், ராமர் 11,000 வருஷம் இருக்க, தசரதரும் நிறைய ராமருக்கு மேலே டபுளோ த்ரிபுளோ இருக்காருன்னா, அப்போ இங்கே பிரகலாதன் சமயத்தில் அந்த லைஃப் ஸ்பேனு நிறையவே இருக்கும் அந்த அந்த யுகத்து. அதே இது அனித்யம், இவ்வளவும் தீந்து போயிடும், டக் டக் டக்குன்னு தீந்து போயிடும். நமக்கு அப்படி தானே, இங்கே இப்போ வந்து 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 எங்கோ நிற்கிறது, 100 என்ன பகு கஷ்டம். அதுக்கப்புறம் கீழே கீழே எங்கே நடுவில் அங்கே இருக்கு, வெரி ஷார்ட். இந்த விஷயம் பற்றியும் சொல்லுவார். இந்த கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் அவங்களது கனெக்ட் பண்ணி இதில் எப்படி மனுஷன் வாழ்கிறானதே வரும் ஒரு 4-5 ஸ்லோகங்க அப்புறம். ஓகே, இங்கே என்ன ஸ்பெஷல் பர்ஃப்யூம் வச்சுட்டாங்க எனக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் வருது அந்த டீசல் ஸ்மெல் ஏதாவது பெட்ரோல், ஓ ஓகே ஓகே பா கொஸ்ட் ஞாபகம் வரல எனக்கு உடனே. சரி, 3 பாயிண்ட் ஆச்சு. 4வது வந்து அதனால் என்ன சொல்ல வருங்க பிரஹலாதா, ஓகே, விவேகம் இருக்கிற அவன் இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்திலேயே பால்யத்திலேயே, வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினது எல்லாம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்துச்சு. கௌமார ஆச்சரேத் பிராக்ஞா, புத்தி இருக்கிறவன், விவேகம் இருக்கிறவன், சின்ன வயசுல இருந்தே இது எல்லாமே என்ன பண்ணணும், தர்மான் பாகவதான் இஹ, இங்க பாகவத தர்மத்தின் ஃபாலோ பண்ணணும். சின்ன வயசுலயே இப்போ அவனுக்கு எப்படிதான் தெரியும்னு அர்த்தம், பிரஹலாதனுடைய அர்த்தம், அம்மா அப்பா சொல்லி கொடுத்த
என்ன எனக்கு அப்படி யாரும் சொல்லி கொடுத்து தான் வந்துச்சு. எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கல என்னான்னு, எங்கள் அம்மாவுக்கு சொல்ல முடியல என்னான்னு, எனக்கு என்னமோ பகவத் குருப்புனால் எனக்கு குரு கடிச்சு. அது அந்த விஷயம் அப்புறம் தான் ஈ வில் டிஸ்க்ளோஸ். ஓகே, வெளியே போய் அப்போ சொல்லுவான். ஸோ நாலாவது விஷயம், அதனால் பால்யத்திலேயே பகவானை அடியறதுக்கு வேண்டிய தர்மம், பாகவத தர்மம் என்ன, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு பேர் பகவான். பகவான் சத்தியஸ்வரூபம் தான், ஆத்மா சத்தியம்தான். அந்த சத்தியத்தின் உணர்த்து பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னென்ன தர்மம் உபயோகப்படுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்டேட்மெண்ட்டு. இது இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு நரசிம்மசுவாமி மேலே பக்தி, பிரகலாத மேலே பக்தி, சாஸ்திரம் மேலே பாகவத மேலே பக்தி, கிருஷ்ணன் மேலே பக்தி இருந்துச்சுன்னா அது சின்சியராக எடுத்துக்க வேண்டாமோ? ஓரளவுக்காவது சின்சியராக எடுத்துக்க வேண்டாமா? அப்போ அந்த ஒரு ஸ்லோகத்தில் நான் இவ்வளோ நேரம் பேசணும், அதுக்கு முன்னாடியும் ப்ரிப்பரேஷனாக கொஞ்சம் பேசியிருக்கோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக பேசுகிறார். அஞ்சாவது பாயிண்ட்டு அடுத்த ஸ்லோகத்தில் பாயிண்ட் சொல்கிறேன். அதனால் இந்த ஜென்ம எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னா, எதனாலன்னா இந்த ஜென்மத்தில் மனுஷன் செய்யத்தக்க ஒரு யோக்கியமான காரியம் வந்து அந்த விஷ்ணு பாதங்கள்னு ஆசிரியக்கிறது. ஓகே, இது வந்து பக்திவா பிரகலாதனும் அப்படிலாம் பாகவதம் முன்னாடி வச்சு அப்படி அவர் சொன்னார். காலையில் ஆத்மபோத கிளாஸு சொன்னால் மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தலைமையாக சுவாத்ம தீர்த்தம். அது புரிஞ்சால் அது புரிஞ்சுக்கோ, இது புரிஞ்சால் இது புரிஞ்சுக்கோ. அப்போது அந்த விஷ்ணு பாதம் ஆசிரிக்கிறதுன என்ன, ஆத்மன் ஆசிரி, உலகத்தின் ஆசிரிக்கிற மாயன் ஆசிரிக்கிறே நீ போய். அதனால் விஷ்ணு பாதன் ஆசிரி அது பண்ணுறது மட்டும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா, ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீஹரி சகல பிராணிகளுக்கு உள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கார். பாரு, இன்டைரக்டாக ஆத்ம தீர்த்தத்துக்கு தான் வர்றார். சுவாத்ம தீர்த்தத்துக்கு முதல்ல விஷ்ணுவனி வார்த்தை உபயோகப்படுத்திட்டு, ஓகே, அப்போது அப்படி சொன்னால் விஷ்ணுவனி முதல் பதம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஓ விஸ்வம் விஷ்ணுரும ஷட்காரோ அப்படின்னு ஆயிடுச்சா. அப்போது உனக்கு முதல்ல விஷ்ணு இது தான் சொல்லிட்டு பக்தி வந்துச்சா. அப்போ அந்த விஷ்ணு அங்கே வெளியில் மட்டும் இல்லை, இதோ இங்கே எல்லாருக்கு சகல பிராணிகளுக்குள் அந்தர்யாமியாக இருந்து, ஓகே, அப்புறம் அந்தர்யாமின்னு ஆத்மரூபமாக இருந்துட்டு எல்லாருக்கும் ஹிதம் பண்ணிட்டுருக்கிறார் அப்படின்ற அப்படி சொல்லிட்டு. அதனால் ஓ குழந்தைகளே, தித்தி வம்சியர்களே, அப்புறம் பிராணிகளுக்கு எல்லா தேச காலங்களுக்குள்ள பல பல விதமான தேகங்கள் வந்து அது கூட சம்யோகம் ஏற்படும். யாருக்கு எப்படிப்பட்ட ஜென்மம் எந்த லோகத்தில் எந்த காலத்தில் எங்கெங்கும் நடக்கிறது இல்லை, புராணத்தில் நிறைய சொல்லியிருக்கேன். அது ஏற்படும், ஜென்மம் ஏற்படும். அது ஜென்மம் ஏற்பட்ட உடனே இந்திரியங்களை நல்லா கவனிக்கணும். இந்திரியங்கள் மூலமாக வர சுகம் துக்கம் பிராரப்த கர்மாதீனமாக, பிராரப்த கர்மத்தினால பிரயத்தனம் இல்லாமே அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆல்ரெடி பிராரப்தம் ஒன்று ஆரம்பமாயிடுச்சு, இந்த சரீரத்துக்குள்ளே வந்துட்டோம், சரியா? அப்புறம் இங்கே சுகம் துக்கம் இது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த தேகத்தில் இருந்தாலும் சார். நாய்க்கு எப்படி சார், ஆ ஏன் நல்ல பணக்காரன் வீட்டில் நாய் சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி, டைமுக்கு பார்த்துக்கிறாங்க, வீட்டில் மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்களே இல்லையோ, நாய்க்கு மட்டும் நல்லா சாப்பாடு போடுறாங்க, ராஜா மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது காரில் அப்படியே பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு எட்டி பார்த்துட்டு என்ன தான் வேணும் சுகம், ஆனால் அதுக்கு தெரியாது பாப்போம். அதுக்கு இப்படி கொஞ்சம் சுகம் கூட வருதுன்னு தெரியல, அது சுகம் வந்தால் நல்லா இருக்கும் தெரியாது, அப்படி வாழாட்டும், அடித்தா வந்து கத்தும். நாம் அப்படி தான் சுக துக்கங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு
இது அது பார்த்தியும் ஓ இதுதான் தெரிஞ்சுக்கிற புத்தி இருக்குல்ல இவனுக்கு. அதனால் அது எல்லா பிரயத்தனம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் கிடைக்கிறது. பாயிண்ட் எவ்வளோ நல்ல பாயிண்ட். அதனால் இதுக்கு நீ ஒரு பெரிய பிரயத்தனம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கலாக சுகம் துக்கம் ரெண்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கோப்பா. எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. அதனால தான் அந்த ரோட்டு மேலே படுத்துக்கிறவனு கூட ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடச்சிட்டா சுக்கமாக இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடச்சின்னு சந்தோஷப்படுறான். அங்கே நல்லா அப்படி படுத்துக்கிறான், ஜில்லுன்னு காத்து இருந்துச்சுன்னா சுக்கமாக தூங்குறானே. அடுத்த நாள் சாப்பாடு இல்லைன்னு திரும்பி துக்கப்படுறான், குளிர் காலம் தான் துக்கப்படுறான். அப்போ எந்த ஜீவி எல்லாருக்கும் இது சகஜமாக சரீரம் வந்துச்சுனாவே இங்கோ அங்கோ எப்போ இதுதான் நடக்கிறதுன்றார். அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த பாயிண்ட் சொல்கிறார், அப்படிப்பட்ட தனக்கு தானாகவே வந்துட்டுருக்கிற இந்திரிய சுகத்துக்காக பிரயத்தனம் பண்ண அவசியமில்லை, அவசியமில்லை. ஆனால் மனுஷனுடைய பிரயத்தனம் எல்லாமே அதிக தான் இருக்கு. அப்போ திரும்பி ஆனிமல் ஜென்துன்னு பார்த்தா அதிக அசல் எந்த பிரயத்தனம், நேச்சுரல்லி இன்ஸ்டிங்க்ட்லி எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கை கூட அதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு கொண்டு போகிறது, அதுக்கு பிராரப்தம் முடியும் போது அது போயிடுது. அச மனுஷ ஜென்மம் இவ்வளோ சிறந்ததுன்ன விஷயமே ஒரு நாள் கூட தோண மாட்டேங்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த மனுஷ ஜென்ம சிறப்பு பற்றி தான். அதனால் பிரயத்தனம் பண்ண அவசியம் இல்லை. எதுனால இதெல்லாம் கனெக்ஷனு எதுக்குன்னு சொன்னால் அப்படி இருந்தா மேலேருந்து இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று பாயிண்ட் ஸ்லோகங்கள் மாறிட்டுருக்கு. நான் பாயிண்ட் வைஸாக சொல்லிட்டுருக்கேன்னா பிரயத்தனம் எதனால்தான் அப்படிப்பட்ட பிரயத்தனம் ஏன் பண்ண அவசியம் இல்லைன்றனா, அப்படிப்பட்ட பிரயத்தனமும் பண்ணுறதுனால ஒரு உன்னுடைய ஆயுஷு தான் வேஸ்ட்டாக போகும்ன்றார். யோசிச்சு பார்த்தீங்களா, why you are running, why you are worrying, and have to earn, have to be comfortable, have to construct a house, have to buy a car, everything okay, everything done, are you okay? Where sir, not okay, okay do some more time, இன்னும் கொஞ்ச நாள் பண்ணு, கொஞ்ச நாள் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் ரிட்டையர் ஆகும்போது ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்பவும் சொல்ல மாட்டேறான். எப்போ தான் நீ ஓகே சொல்ல போற? ஓகே ஓகே வந்து சொல்ல முடியாது. ஆயுஷவே விருதா பண்ணிக்கக்கூடாது. அப்போது இந்த மாதிரி பாடி கம்ஃபர்ட்ஸ் அண்டு லோக விஷ இந்திரியங்கள் பாடி கம்ஃபர்ட்ஸ்னு பாடினு பார்த்துக்கிறது வேண்டிய ஃபுட் ஷெல்டர் அண்ட் க்ளோதிங் ஓகே அவமாச்சு. பட் த ஹியூமன் பீயிங் மனுஷன் பண்ணுற பிரயத்தனம் பார்த்தா இட் இஸ் டூ மச் அன்னெசரிலி. இப்படி பண்ணி அடுத்த பாயிண்ட் இருந்தால் இப்படிப்பட்ட இவன் அத்தியந்திகமான மோக்ஷேமம் கொடுக்குற அந்த மோக்ஷம் கொடுக்குற பிரதாத ஆன அந்த ஸ்ரீஹரி பாதங்களை இவன் சரணடைய அடையாமே வேற யாராருன்னு போய் பிடிச்சிக்கிறானே, ஹஸ்பண்டு போய் ஒய்ஃபுடைய கால் பிடிச்சிக்கிறான். இன்டைரக்டாக தெரியும் வைஃப் வந்து ஹஸ்பண்ட் நீங்கள் பார்த்தீங்க இப்படி பண்ணாதவங்க இப்படி செய்யாதவங்க கூட குழந்தைகள் எல்லாம் கெஞ்சி கேட்குறப்ப நீ பண்ணாதடி. எல்லாரும் ஒருத்தன் ஒருத்தன் இப்படி அவன் கால் இவன் கால் பிடிச்சிக்கிறான் தவிர சர்வதி சாட்சிபூதமான அந்த ஆத்மனும் ஸ்ரீஹரி பகவான் கால் பிடிச்சிக்க வேண்டும் பாத பத்தங்கள் அவன் அடிய மாட்டான். அப்போ அவனும் அடிய முடியாது அந்த மோட்சத்தினை. என்ன மோட்சம் எதுக்குன்னா ஆத்தியந்திக க்ஷேமம், ஆத்தியந்திக சுகம், ஆத்தியந்திக க்ஷேமம், அப்புறம் நிர்பய பிராப்தி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அதனால் பயத்துக்கு காரணமான இந்த சம்சாரம் நமக்கு சுற்றி இருந்த கூட நான் ஒரு சரீரத்தில் ஒரு ஜீவனா ஒரு இடத்துல அதையும் ஒரு குடும்பஸ்தனா நீ நம்ம மாட்டிகிட்டு இருந்தால் கூட பாருங்க நல்ல அட்வைஸ் நமக்கு எப்படி இருந்தாலும் மாட்டிக்கிட்டோம் சரீரம்லாம் மாட்டிக்கிட்டோம்னாவே நீ சம்சாரத்தில் இருக்கானே. அதனால இது பயத்துக்கு ஹேத்து. இது நீ இதில் மாட்டிக்கிட்டேன்னா பயம் கேரண்டி ஆரம்பம். இது பேர் சம்சாரம்.
அப்படி ஏற்படி இருந்தால் கூட டேலண்டட் பர்சன். ஓகே, இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தைகள், நான் சொல்கிறது இல்லை, உங்களுக்கு சீக்கிரம் விஷயம் சொல்லிட்டு போகலான். ரொம்ப ஸ்கில்ஃபுல் டேலண்ட் இருக்கிற மனிதனை வந்து இந்த ஒரு பூர்ண சக்தி முயற்சி மோட்சத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த தேகம், மனுஷ தேகம் ரோகிரஸ்தம் ஆகிறதுக்கு முன்னாடியே, ரோகத்துக்கு ரோகிரஸ்தமாகி வினஷ்டம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆத்தியந்திக க்ஷேமமான மோட்சத்துக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணணும். ஒரு இம்மி கூட அத்வைத்தத்துக்கு சாதன சதுஷ்ட சம்பத்துக்கு பிரஹ்லாதன் டீச்சிங் எங்கேயுமே கம்மி கிடையாது. ஆனந்தமாக ஓகே, அதனால் நானும் அப்படியே ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்லுறேன். ஏன் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியலையே. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு நான் ஒரு முக்கியமானது சொல்கிறேன்னு சொன்னால் மேபி அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்து அனுப்புகிறேன் பார்க்குறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, இதில் போயிட்டே இருந்து அதை அப்படியே ஞாபகம் சொல்லணும்னு இப்படி தோணலை டைம். சரி, அப்போ இங்கே நிறுத்துறேன். இந்த அடுத்த ஸ்லோகமும் கொஞ்சம் முக்கியமான, அதை சொன்னானே இந்த இருக்கிற கொஞ்சம் அல்பமான காலம் கூட இவன் எப்படி தான் வேஸ்ட் பண்ணுறான்னு சொன்னார். அவர் கணக்கில் நம்ம கணக்கில் பார்த்தா 50 இயர்ஸ் அவுட்டு, அந்த கணக்கெல்லாம் சொல்லுவார். 25 hours இதுக்கு அவுட்டு, எல்லாம் போய் மிச்சம் 25. அந்த 25 மூப்பு அண்ட் வியாதி இந்த கணக்கில் சொல்லுவார், அது அப்புறம் பார்க்குறோம். அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன, இது ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். அப்படி என்னமோ சட்டுன்னு இன்றைக்கி பாகத்தை பார்க்கும்போது தோணுச்சு. பரீட்சித்து தான் பாகவதம் கேட்குறாரு. பரீட்சித்து பேர், அவர் வந்து கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு ஒரு பிருது டைட்டில் சாஸ்திரத்தில் மகாத்மன் சொல்கிறாங்க. என்ன அதுன்னு சொன்னால், அம்மா வயத்தில் இருக்கும்போதே பகவான்னு பார்த்தவர், அது பேர் கர்ப்பஸ்ரீமான். ஒரு கேரக்டர் அங்கே ஆயிடுச்சு. அப்படி இங்கே பார்த்தா ஓகே, மேபி இந்த கதை அந்த சபையில் தர்மராஜனுக்கு நாரதர் சொல்லி கொடுக்கும்போது, குந்தி தேவுடைய திரௌபதியுடைய மாட்டு பொண்ணான உத்தரையும் அங்கே இருந்து கேட்டிருக்கணும், இல்லை அவங்க அத்தையோ யாராவது கூட சொல்லியிருக்கலாம், தெரியாது நமக்கு, கேட்டிருக்கணும். அதனால தான் இந்த கதை முன்னாடி நடந்துச்சு இல்லை பிரஹ்லாதன். அப்போது பிரஹ்லாதனை வந்து அம்மா வயத்தில் இருக்கும்போதே நாரதர் மூலமாக ஜானம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கும் போதே பரம பாகவதனை ஜானியாக பிறந்தார் அப்படின்னு உத்தர கேட்டிருக்கணும். நான் சும்மா கெஸ் பண்ணுறேன். அப்போ அதனால் அந்த யுத்தம் எல்லாம் நடந்துச்சு. உத்தரை கிருஷ்ண பகவான் துவாரகாவுக்கு கிளம்பி போகும்போது தான் அஸ்வத்தாமா வந்து அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் ஏதோ விட்டுட்டா அந்த அம்மா மேலே. எதுக்குன்னா, இந்த பாண்டருடைய வம்சத்துக்கு சேர்ந்த அந்த பிஞ்சு இந்த அம்மா வயிற்றில் இது ஒன்று தான் வளர்ந்துட்டுருக்கு, அதையும் நாசனம் பண்ணணும்னு அவன் அஸ்திரம் விட்டுட்டான். அந்த அஸ்திரம் தாக்கிறதுக்கு முன்னாடியே உத்தரவு தெரிஞ்சு யாருன்னு சரணு வேண்டாமே ஓகே ரூல்ஸ் எல்லாம் தாண்டி ராஜ மாளிகையிலேருந்து இறங்கி ராணி கர்ப்பவதி சின்ன பொண்ணு அப்படி ரோட்டு மேலேக்கு வரக்கூடாது இறங்கி, பல ரூல்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட எல்லாம் நோட்டிட்டு கிருஷ்ணா அகில குரு நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு அங்கே அந்த குழந்தைய காப்பாற்ற ஞானம் கொடுத்தாச்சுல, எனக்கு அசல் குழந்தை போகிறது, அங்கேயும் குழந்தை போகிறது எங்கே, அங்கே இந்திரன் வந்து அந்த பிரஹ்லாதன் அம்மானு கொண்டு போய் கிட்னாப் பண்ணி கஸ்டடியில் வச்சுக்க போகிறான். எதுக்குன்னு சொன்ன சொல்லுவார். அப்புறம் குழந்தைங்க பிறக்கட்டும், பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைன்னு மட்டும் நான் ஏதாவது பண்ணுவேன் நாசம் முடியும். இவன் பெருசாகி அப்புறம் இரண்டு கஷ்டப்புக்கு இவன் தாத்தா ஆகிட்டேன், ஐ மீன் இரண்டு கஷ்டப்படி தாண்டி போயிட்டு அவனு பண்ணுற தாங்க முடியல எங்கனால. அதனால் அப்படி என்ன நாரதர் வந்து தான் அது அப்படி இல்லைன்னு சொன்னது. அப்போது என்னாச்சு, ஸோ பிறக்க அசல அந்த குழந்தை இறந்து போகிறது, கானி கதை பார்த்தா அப்படி ஆகலை, ரட்சிக்கப்பட்டான்,
அப்புறம் அம்மா வயிற்றுலேயே கர்ப்பத்திலேயே ஜ்ஞானம் பெற்றுட்டான்னா அதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கணும். உத்தரக்கு வந்து நான் இப்போ அந்த பகவானு தான் வேண்டிக்கிறேன். அட்லீஸ்ட்டு முதல்ல ஜ்ஞானம் பற்றியில் இது காப்பாற்றுறமே, வேறு யாரும் காப்பாற்றுவாங்கன்னு பகவானுக்கு சரணானதுக்கப்புறம் தான் பகவான் அபயம் கொடுத்து கர்ப்பத்தில் இருக்கும்போது பகவான் பார்த்த பரீட்சித்து ஒரு கேரக்டர். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியிருக்கு. இது ஒன்றும் நான் கதையெல்லாம் சொல்லி விஷயம் சொல்லிட்டேன். ஆனால் அந்த பரீட்சத்துக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே 30 வயசுக்குள்ளேயே பாம்புனால் கடித்து சாக போகிறான் பகவான் பார்த்தவன். ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு பக்கம். இங்கே அம்மா வயத்தில் இருக்கும்போது ஞானம் பெற்றிருக்கார், இன்னும் பகவான் பார்க்கல. இப்போ ஞானம் வர்றதுக்கு பகவான் பார்க்கணுமா? எப்போ பார்த்தா? அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த நரசிம்ம அவதாரம் பார்த்தார். நரசிம்ம அவதாரம் பார்த்ததுக்கப்புறமும் உடனே ஒருவேளை இவனுக்கு உடனே மோட்சம் வந்துச்சா? இல்லை, அநேக வருஷங்கள் இருந்து இவனுக்கு குழந்தை குட்டி பேரன் எல்லாம் பிறந்துதான் பேரன் தான் பலி. அப்போ சம்சாரம் தொடங்கிச்சா இல்லையா? பரீட்சத்துக்கே 34. அப்போ பரீட்சத்துக்கு அங்கே சாபம் வந்து அப்படி. இப்போ ரெண்டுத்துல என்ன கம்பேர் திங்கணும்னா துக்கம் துக்கம். அங்கே சாட்சாத் கிருஷ்ணன் அங்கே சுற்றி அவங்கக்கிட்ட இருக்கும்போதே பாண்டவர்களுக்கு துக்கம். ஏன் துக்கம் வராமல் செய்யலாம் இல்லைன்ற நான் அதான் கேட்குறேன். அது அப்படியே ஆயிடுச்சு. சரி, அப்போ வச்சு பிறந்துட்டான். பிறந்தவனுக்கு இவனுக்கு என்ன 34 வயசில் இன்னும் ஒரு குழந்தை 10 வயசு தான், அது ஜனமேஜயனும் இவனுக்கு பாம்பு கடிச்சு சாக போகிறான்னாமா. துக்கம் இவனுக்கு துக்கம் இருக்கோ இல்லையோ, இவன் பரம பாகத்தன் பாகவதம் கேட்கறதுக்கு வந்துட்டான். பாரிக்கு துக்கம் தானே, அந்த குழந்தை இப்போ அப்பா போயிட்டார் இப்படி கங்கை கரைக்கு போயிட்டாருன்னு தெரியாத என்ன 10 வயசு குழந்தைக்கு வரமாட்டாருன்னு தெரியும். துக்கம் பகவான் பார்த்த ஒரு மனிதனுக்கு பிறந்த அப்பா பாரியக்கு அப்புறம் குழந்தைக்கு துக்கம். இங்கே பகவான் இன்னும் பார்க்கல, ஆனால் அம்மா வயத்திலேயே ஞானம் பெற்று வந்த பிரகலாதனுக்கையும் அவனுக்கு துக்கம் இருக்கு. என்ன இவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு இப்போ நான் அங்கே அந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு எந்த இங்கே வந்துட்டேன் நான். அத்தனை துக்கம் ஞானம் வந்துச்சு, ஆனால் துக்கம் பிராரப்தத்துக்கு அந்த சரீரத்துக்கு என்ன வரணுமோ நடந்துச்சுல்ல. ரெண்டு பேரும் சிறந்தவங்கள், ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட். பிறக்கிறதுக்கு முன்னாடி ஞானம் பெற்றினவர் பிரகலாதன், அங்கே வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஞானம் இல்லை. ஞானம் இருந்த பாகவதம் கேட்க வருவான், 7 நாள் கேட்டு தான் ஞானம். ஆனால் பகவான் பார்த்தியாச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டடிஸ், தீசிஸ் பண்ணுங்க யாராவது. ஸோ துக்கம் காமன், வேர்ல்ட் இஸ் காமன், எவ்ரி திங் பகவான் நீ பார்க்கறதோ பார்க்காம இருக்கிறது இல்லை. பட் அல்டிமேட்லி அங்கே ஞானம் பாகவதம் கேட்டு, இங்கேயும் அது ஞானம் இருக்கு பகவத் தர்ஷனம் அது பரிபூர்ணம். அப்புறம் துக்கம் இருக்கு சரீரத்துக்கு இருக்கு, தென் வாட் அபவுட் அஸ்? Why have to complain? So in this way, very beautiful in the rendu episodes. Vera engame inda rendu maadhiri kadha vera engame irukada? Amma vayathil irukumbodhu gnanama adha ange gnanam enna asala andha jeevan gnana roopamla irukka gnaniyave irukanga. Sari, inda vishayathai yosichitte irundhu adutha varam innu Prahladan enna solla poraarnu vandhu kekpom. இங்கே நிறுத்துறோம். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம், ஓம் ஆனந்தம் ஆத்மானந்தம், ஓம் ஆனந்தம் கிருஷ்ணானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் அமிர்தானந்தம், ஓம்
சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.